but I'm not. I'm from Ekirat College. But I remember Nariyavati Cultures வந்திருக்கேன். So, எங்களோட படம் பானம் கொட்டிட்டு மேலாங்க அது ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபிஃப்த் செவன்த் இஸ் கோயிங் டு பீ ரிலீஸிங். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். நீங்களும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இட்ஸ் கிரேட் டு பீ ஹியர் இன் யுவர் காலேஜ். ஹையர் காலேஜ் இஸ் ஆல்வேஸ் மெண்ட் டு பீ ஒரு பயங்கரமாக சென்னையிலே லவ்லி காலேஜ்ல பசங்கெல்லாம் ஸ்மார்ட்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பசங்கெல்லாம் பிட்டு இது நம்பிராதீங்க, பயங்கரமா பிட்டு போடுவாங்க. சீரியஸா நான் வந்து லைக் கேர்ள்ஸ் காலேஜ்ல எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்களா, பசங்கன்னா லாயலா காலேஜ்ல தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லைக் ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு க்ரௌடாக இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து விக்ரம் பிரபு பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா லாயலா காலேஜில் படித்தாங்க. இல்லை படித்தாங்கங்கிறதோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, ஏன்னா நான் படிக்கவே இல்லைன்னு தான் சொன்னாங்க. பாஸ் பண்ணாங்களாம் தெரியல, பட் யூ ஆல்வேஸ் சேஸ் ஐ லவ் லாயலா காலேஜ். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஐ மீன் ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு முறை. பட் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது எதுக்கு என்ன நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம போகலாமே அப்படின்னு சொன்னேன். அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. கல்ச்சுரல்ஸ் ஐ நெவர் டுக் பார்ட் இன் கல்ச்சுரல்ஸ். எனக்கு வந்து நான் பின்னாடிலேருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாம், லைக் நெவர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், பிஹைண்ட் த சீன்ஸ் தான் எப்போவுமே. ஸோ இப்போ வரப்போது கூட சார் லெட்ஸ் ஆல் வெயிட். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் போது தேர் ஹை, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி உள்ளார் வர்றது. ஸோ தட்ஸ் வாட். அந்த தளபதி சார் தான் சொன்னார், அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் அடிக்கிற நேரம் கிடைக்கும், அப்போ அதை கரெக்டாக அடிச்சிடணும் அப்படின்னு, அதுதான் அந்த ஸ்டேஜில் ஏறுறதும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் பர்ஃபார்மர், ஆஸ் அ பர்ஃபார்மர் யூ ஹாவ் டு கிவ் தெம் தேர் ரெஸ்பெக்ட் பிகாஸ் தே ஆர் பர்ஃபார்மிங் ஃபார் யூ. ஸோ வி வெரி ஹாப்பி ஆஸ் ஒரு வானம் புரட்டும் டீமாக இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸில் இவ்வளோ சேர்ந்து நீங்கள் எல்லாம் இதை வந்து மித்தவங்களை உற்சாகப்படுத்தும் போது நாங்கள் இங்கே வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இட் இஸ் அன் ஆனர் ஃபார் அஸ். அண்ட் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மணிரத்னம் சாரோட எனக்கு இது அவரோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம். அண்ட் அவர் கூட எப்படி ஆரம்பிக்கிறதே வந்து துப்பாக்கி மணின்னு ஒரு படம், அவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன்லையும் வச்சுருக்காரு, அதுக்கு தான் இவ்வளோ தாடி வச்சுருக்கேன். பட் இட் இஸ் அன் அல்டிமேட் லெசன். அந்த மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது, இட் வாஸ் சச் எ லேர்னிங் கர்வ். அண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் தட். இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சரத் சார், ராதிகா மேம், மெடோனா, எவ்ரி ஒன், வி ஆல் லைக் என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஃபெப்ரவரி 7th ரிலீஸ் ஆகுது. சித் ஸ்ரீராம் மியூசிக் சொல்லவே வேணாம். இன்னைக்கு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு தி தேர்ட் சிங்கிள் இஸ் கோன் டு ரிலீஸ் ஈவினிங் அட் 5 o'clock. ஸோ யூ கேஸ் என்ஜாய் தட் அண்ட் டூ ஃபெப்ரவரி 7th ஃபேமிலியோடு போய் நீங்கள் படத்தை பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். தேங்க் யூ. அண்ட் கைஸ், டுமாரோ இஸ் விக்ரம் பிரபு'ஸ் பர்த்டே. Thank you.